மாவட்டம் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் தாயை பிரிந்த குட்டி யானை அங்கும் இங்கும் அலைந்து வருகிறது. இதனை தாயுடன் சேர்த்து வைக்க வனத்துறையினரும் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த தகவல்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார். ஐயாசாமி, வனத்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க? லாவண்யா, தம்மூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் கடந்த 2 நாட்களாகவே தாயானையை பிரிந்த குட்டி யானை என்பது உலாவி கொண்டிருக்கிறது. தாயானையுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் கடந்த 2 நாட்களாக தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சமீப நாட்களாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் சமவெளி பகுதியில் இருந்து ஏராளமான யானை கூட்டங்கள் மலை மாவட்டத்தை நோக்கி படையெடுத்துள்ளன. கடந்த சில நாட்களாகவே யானை கூட்டங்கள் இந்த மலைப்பாதையில் முகாமிட்டு பலாப்பழங்களை தேடி ருசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் இச்சிமரம் மற்றும் KNR பகுதிகளில் இந்த யானை கூட்டங்கள் முகாமிட்டுள்ளன. இந்த யானை கூட்டங்களில் இருந்து பிரிந்த குட்டி யானை ஒன்று கடந்த 2 நாட்களாக KNR பகுதியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதை கண்ட வனத்துறையினர் அந்த குட்டி யானையை தாயானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது, வனத்துறையினர் 10க்கும் மேற்பட்டோர் உயரமான மரங்களில் ஏறியும் தாயானை தென்படுகிறதா எனவும், அதே போல் குட்டி யானையை பாதுகாப்பாகவும் கண்காணித்து வருகின்றனர். குட்டி யானை என்பது அந்த தாயானையை தேடி சாலைகளிலும் வனப்பகுதியிலும் அழகி திருவது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. ஐயாசாமி.